என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல, உங்களை ஏன் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி, நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன், நான் வேணா வாய மூடிக்கிட்டு சும்மா இருப்பேன். சமையக்காரி சும்மா இருப்பாளா? சரதான் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்ன ஏன் முணுமுணுக்கற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமையக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுகிட்டே போய் தாடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தா நான் சமையல் செய்யறேன். சாப்பாடு மூணு வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு ரெண்டு புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதா? சரி சரி, வந்து முளகார. வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது, தப்பு ஒண்ணு இல்ல. நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா, இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கத்திய பொறுங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா, என் லைன்ல கிராஸ் பண்ணாதே. நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல, இளைய தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவா. எனக்கு தான் இளையவா. மூத்தவா இளையவா. அண்ணன் சாஞ்சிட்டார், இளையவன் எனக்கே தான். ஜாலி. என்னம்மா, மாப்பிள்ள ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பிரேக் பிடிக்கல, அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம். ஆனா எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? எனக்கு இரு வர. மாமா ஒன்னு பாத்து, எவ்வளவு மேலாச்சு மாமா, ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாய் என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். தெரியலையே. அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம்.
வேட்டியை மடிச்சு கட்டினா தான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல நீ என்ன முடிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில்ல? இத எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒன்னும் வரமாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்ப உங்கட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனை இது பாரு, வட்டியோட தர திருப்பி கிட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே சின்னப்பாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டோம்னாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துட்டேன். அவனும் அவங்க பாத்துக்கிறேன். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்ச தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜல கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண தள்ளிப்போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினை தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டியில ஒரு மாட்டேங்கிறது நல்லா எருமாடுங்களாட்டும். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. எங்க அது லெட்டர்? என்ன லெட்டர்? யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா. போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது? அது அன்றாயர்ல வச்சிருக்கேன். எந்த அன்றாயர்? ஆமா அவருக்கு என்ன அஞ்சா அன்றவரா இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அழிவடா அன்றாயிரம் விடுடா. ஐயோ அன்றாயிரம் விடுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதுன லெட்டர் நஞ்சி போச்சே. பிஞ்சு போலியே. இவர் அப்படியே சாயங்கால வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிங்களா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயோ சார் எந்த? ஐயோ டீ கடை. என்ன சார் பயந்து போய்? எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? கர்மாதிக்கு வரேன்.
ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா, நீ ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், பொழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படியும் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வரவாயில் ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூடு. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு, வர ஒரு மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவன நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவர் உங்களையும் தங்கிக்கலாம். அவன் வந்து அமைச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காயெல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. ஒன்னு ரெண்டு